ராக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்மளுடைய மூச்சு காத்து பத்தின அத்தனை ரகசியங்களும் பார்க்க போறோம் நம்மளுடைய மூச்சு காத்த வச்சு நம்மளுடைய முக்காலத்தையும் சொல்லிட முடியும் அது வந்து இதா ஜோதிடம் அப்படின்னு சொல்லுவாங்க இது போக நம்மளுடைய மூச்சு காத்தோட ரகசியங்களை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து கணிப்பாங்க இதை சரகலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கங்க மூச்சு மூச்சுக்கத்தோட ரகசியங்களை நம்ம பார்க்க போறோம் ஏன் மூச்சு காத்தோட ரகசியங்களை பார்க்க போகிறோம் அப்படி என்ன ரகசியம் மூச்சு காத்தில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கே நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூல் ஒரு நூலை சொல்கிறேன் நான் சரநூல் அப்படின்ற நூலை பத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மூச்சு காத்தோட ரகசியங்கள் வந்து புலப்படும் சரநூல் அப்படின்றது உமையம்மைக்கு ஈசன் வந்து சொல்லி எழுதப்பட்ட நூல் சரநூல் இந்த சரநூல் சொல்லுது நம்மளுடைய மூச்சு தான் எல்லாத்துக்குமே பிரதானமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது அப்ப சரநூல் சொன்னாவே ஈசன் சொன்னதாதான் அர்த்தம் நம்மளுடைய ஈசனே சொல்றாரு நம்மளுடைய மூச்சுதான் தான் அனைத்திற்கும் பிரதானமா இருக்குது முதன்மையா இருக்குது அப்படின்னு சொல்றாரு இதை நம்மளால மறுக்கவே முடியாது நம்மளுடைய சான்றோர் மரபு எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய உணர்வை சிவமா வச்சுக்குவாங்க அந்த உணர்வின் மூலமா வெளிப்படுற பேச்ச சக்தியின் இயக்கமா வச்சுக்குவாங்க இதுதான் சான்றோரோட மரபு அந்த சக்திக்கு அதாவது சக்தியாகிய உமையம்மைக்கு சிவன் பேசி எழுதப்பட்ட நூலாக தான் இந்த சரநூல் இந்த சரநூல் வந்து இன்னொரு தகவலையும் சொல்லுது இந்த பூமிக்கு உறுதுணையாக இருந்து இங்கே நடக்கிற அத்தனை இயக்கத்தையும் செயல்படுத்துறது யாரு அப்படின்னா இந்த சக்தி உமையம்மையாகிய சக்தி அப்படின்னு சொல்லுது சரணூல் அப்ப அந்த சக்திக்கே சில சந்தேகங்களை நிவர்த்தி பண்ற மாதிரி உருவாக்கப்பட்ட இந்த சரநூல் சொல்ற தகவல் எந்த விதத்துலையும் பொய்யா ஆகி ஆகாது என ஈசன் நேரடியாக சொன்ன விஷயன்றதுனால இதை நம்ம நம்பிதாகணும் மூச்சு தான் எல்லாத்துக்கும் பிரதானம் அப்படின்ற விஷயத்தை இந்த சரணூலை பற்றி ரெண்டு நூல்கள் வந்து மேற்கொள்ளிட்டு குறிப்பிடுது நிஜானந்த போதம் சிவயோக சாரம் அப்படின்ற ரெண்டு நூல் சரணூலை பத்தின விளக்கங்களை நிறைய சொல்லுது இதில் சிவயோக சாரம் அப்படின்ற நூல் வந்து சிவயோகத்தை பற்றி விளக்கிற நூல் இதில் ஒரு முக்கியமான தகவலாக சொல்லப்பட்டிருக்கிற தகவல் என்னென்னா நம்மளுடைய இது இல்லையா அந்த பிராணவாயுவோட நிலை சூரியன் சந்திரன் அக்னி அப்படின்ற மூணு நாடிகளோட நடைகளை உள்ளடக்கியது அப்படின்ற சுவாசத்தோட அடிப்படை இந்த நூலில் விளக்கப்பட்டிருக்குது சிவயோக சாரம் அப்படின்ற நூலில் இந்த சுவாசத்தோட அடிப்படையாக சொல்லப்படுறது எதுன்னா பிராணவாயுவோட நிலை சூரியன் சந்திரன் அக்னி அப்படின்ற மூன்று நாடியோட நடை மூலமா தான் அது உள்ளடக்கப்பட்டிருக்குது அப்படின்ற ஒரு ரகசியத்தை சொல்லுது சுவாச ஜோதிடம் அப்படின்னா பொதுவா நம்மளுடைய உடலுக்கு வெளியில நடக்கிற த நிகழ்ச்சிகளை மட்டும்தான் சொல்றது அப்படின்னு பல பேர் நம்பிட்டு இருக்காங்க ஆனா அது கிடையாது நம்மளுடைய உடலுக்குள்ள இயங்குற அத்தனை மர்மங்களையும் தெரிவிக்கிற கலை தான் இந்த சுவாச ஜோதிடம் அப்படின்றது சுவாசத்தை வச்சு நிகழ்வுகளை கணிக்கிறது இந்த கலையானால் நீங்கள் உணர்ந்து வெளிப்படுத்தணுன்னா உங்களுக்கு நாடியோட ரகசியங்கள் அறிஞ்சிருக்கணும் இல்லைனா இந்த கலை உங்களுக்கு பிடிப்படவே பிடிப்படாது சுவாசத்தை அறிஞ்சு உங்களுடைய எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் கணிக்கக்கூடிய தகுதி அப்படின்றது நாடி ரகசியம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அமையும் நாடி ரகசியம் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு இந்த சரகலை இல்லை சுவாச ஜோதிடம் அப்படின்றது உங்களுக்கு ஈஸி ஈஸியாக கைவருப்படும் நேர்மையோட இந்த நாடி பார்க்குற தத்துவ கலையை நெஞ்சார பயிற்சி பண்ணி நாடி பிடிச்சு உடலுக்குள்ளே இருக்கிற நோயை அந்த நாடியோட மர்மங்களை வச்சியே வெளிக்கொண்டு வெளிக்கொண்டு வந்தவங்க தான் நம்மளுடைய சித்தர்கள் அப்படின்றவங்க நம்ம பொதுவாக ஆண்களுக்கு நாடி பார்க்கணுன்னா அவங்களுடைய வலது கையை பிடிச்சி பார்க்கணும் அவங்களுடைய வலது கையை பிடிச்சி அவங்களுக்கு நெட்டி முறிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நீவி விட்டு மணிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா அந்த மணிக்கட்டு பகுதியில் நம்மளுடைய மூன்று விரலை வச்சு ஆட்காட்டி விரல் நடுவிரல் மோதிர விரல் இந்த மூணு விரலை வச்சு நம்ம அழுத்தி நாடி பார்க்கணும் ஆண்களுக்கு வலது கையில் பார்க்கணும் இப்படி பார்க்குறப்ப நம்மளுடைய முதல் விரலுக்கு இது இல்லையா அந்த முதல் விரலில் வாத நாடி தென்படும் நடுவிரலில் பித்த நாடி தென்படும் விரலில் நமக்கு சில துமி நாடி தென்படும் அதாவது மோதிர விரலில் இதை நம்மளுடைய திறமையாலையும் நம்மளுடைய அறிவியால் அறிவினாலையும் நம்மளுடைய சொந்த அனுபவத்தினாலையும் அறிஞ்சு அந்த அந்த நாடி வந்து பொறுப்பாக பிடிச்சி அந்த ஆணுக்கு வந்திருக்கிற நோயை நம்ம கண்டறிஞ்சு சொல்லணும் இது பொண்ணுங்களுக்கு வந்து நாடி பார்க்குறப்ப அவங்களுடைய இடது கையை நம்ம பிடிச்சி பார்க்கணும் அதே மாதிரி ம நம்மளோட மணிக்கட்டு பகுதியில் மூன்று விரலை வச்சு வச்சு அந்த நாடியோட தன்மைகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்து அவங்களுக்கு ஏற்படுற நோயை நாம் சொல்லலாம் இதில் பெண்களுக்கு அந்த நாடி அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களோட வாத நாடி அப்படின்றது மொத்தம் நமக்கு வாதம் பித்தம் வாதம் சிலேத்துமம் அப்படின்ற மூணு நாடி இருக்குது நீங்கள் பெண்களோட கை இடது கையை பிடிச்சி நீங்கள் நாடி பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த வாத நாடி அப்படின்றது எப்படி இருக்கும்னா சர்ப்பத்தோட நடையில் இருக்கும் சர்பம் அப்படின்னா பாம்பு பாம்போட நடையில் இருக்கும் பித்த நாடி அப்படின்றது தவளையை போல் நடக்கும் சிலேத்தும நாடி அப்படின்றது அன்னத்தை போல நடக்கும் இப்போ வாத நாடி வந்து பெண்களுக்கு நான் சொல்றேன் பெண்களுக்கு வாத நாடி ச சர்பம் போல நடக்கும் பித்த நாடி தவளையை போல நடக்கும் சிலேத்து முன்னாடின்றது அன்னத்தை போல நடக்கும் இதே ஆண்களுக்கு அந்த வாத நாடின்றது மயில் போல நடக்கும் இல்லைன்னா கோழி போல நடக்கும் பித்த நாடின்றது ஆமை போல நடக்கும் இல்லைன்னா அட்டை போல நடக்கும் அதே மாதிரி சிலேத்து முன்னாடி அப்படின்றது தவளையை போல நடக்கும் இது ஆண்களுக்கு ஒவ்வொரு கிழமையிலும் இந்த ஓடுற மூச்சோட்டம் கிது இல்லையா அந்த மூச்சோட்டத்தை அடிப்படையை வச்சு தான் அந்த நாடுகள் நாடிகள் அப்படின்றது மாறும் இதை நாம் புத்தியில் வச்சு அந்த நாடியை வந்து பார்க்கணும் அன்னைக்கு என்ன கிழமை அன்னைக்கு இந்த நாடியோட ஓட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம அடிப்படையை வச்சு தான் நாடி பார்த்து பரிசோதிக்கணும் இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் நாடி பார்க்குறப்ப இப்போ சனி செவ்வாய் ஞாயிறு இந்த மூணு நாளில் பித்த நாடி வந்து துடிப்பாக இருக்கும் அதே போல திங்கள் புதன் வெள்ளி இந்த நாட்கள்ல வாதி நா வாத நாடி சிறப்பாக இருக்கும் இரவு நேரத்தில் ந இரவு நேரத்துலேயும் ஞாயிற்றுக்கிழமலையும் வாதநாடி துடிப்பா ஓடிச்சுன்னா அந்த அந்த ஆளுக்கு சளி இருமல் அப்புறம் இழப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இழப்பு ஆஹ் இது போல கபநோய்கள் வந்து உருவாகும் செவ்வாய்கிழமை அன்னைக்கு வாதநாடி ஓடனா அவங்களுக்கு ஜுரம் வரும் சனிக்கிழமை வாதநாடி ஓடனா அவங்களுக்கு சீதளம் அப்புறம் அதுவே அதிகமாகிடுச்சுன்னா ஜன்னி இதெல்லாம் ஏற்படும் சனிக்கிழமை வியாழக்கிழமை இப்போ வாதநாடி ஓடனா விழா எலும்புகளில் அதுக்கப்புறம் உடம்பு வலி இதெல்லாம் உண்டாகும் விழா எலும்புல வலி இருக்கும் உடம்பு ஃபுல்லாகவும் வலி இருக்கும் இதெல்லாம் நாடி ஜோதிடம் சொல்கிற ஒரு ஒரு முறைகள் ஓ இந்தந்த நாளில் நாடிகள் வந்து இப்படி செயல்படுறது மூலமா இந்தந்த நோய்கள் வரலாம் அப்படின்னு நாடி ஜோதிடம் சொல்ற தகவல் தான் இதெல்லாம் தொட்டு காட்டாத வித்தை வந்து சுட்டு சுட்டுப்போசிக்கினாலும் வராது அப்படின்றது ஒரு பழமொழி பல கோடி கைகளை வந்து புடிச்சு பார்த்து நம்மளுடைய சித்தர்கள் தொட்டு தடுவி அந்த வித்தைய ஒரு நாடி சாஸ்திரம் அப்படின்ற ஒரு சாஸ்திரமா வடிச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க எந்த ஒரு கருவியுமே இல்லாம மனிதனோட கையில இருக்கிற மணிக்கட்டு பகுதியில ஓடுற நாடியோட இயக்கத்தை தொட்டு பார்த்து நம்மளுடைய உடற்கூறு ரகசியங்களை எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமா சித்தர்கள் வந்து சொல்லிட்டாங்க சித்த தேகம் ஞான களஞ்சியமா இந்த நாடி சாஸ்திரம் அப்படின்றது நமக்கு இருக்குது நோயால் வாட வாடுறவங்க தங்களுடைய நோய் வந்து எப்ப தீரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புவாங்க இல்லையா அப்படி அந்த நோய்கள் எப்ப தீரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு பல கிட்ட போவாங்க குறி சொல்றவங்க கிட்ட போவாங்க போய் கேட்பாங்க அப்படி ஒரு ஒரு ஆண் வந்து தன்னுடைய நோய் எப்போ தீரும் அப்படின்னு கேட்க வந்தால் அந்த ஆண்மகனை நல்லா கவனித்து அப்போ அவனுக்கு ஓடுற அந்த சரத்தோட பூதியத்தை நோக்கி அதுக்கு தகுந்தபடி நீங்கள் பதில் அளிக்கணும் அந்த நோயோட கடுமைகள் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு பொறுமையாக நீங்கள் பதில் சொல்லணும் அப்படி அவங்க வந்து ஒரு சந்தேகம் கேட்கும்போது அவங்களுடைய அந்த நாடி எப்படி அந்த சரம் சாரி நாடில சரம் மூச்சு இல்லையா அந்த சரம் வந்து எப்படி ஓடுது அப்படின்றத கவனிச்சு அதுக்கு தகுந்தபடி அவங்களுக்கு பதில் உரைக்கணும் யோக ஞான பயிற்சிகளில் சித்தி பெறத்துக்கு அடிப்படை ஆதாரமா இருக்கிற இந்த வாசி யோகத்து மூலமா மனித சக்தியோட மகத்துவத்தை உணர்ந்து முக்காலத்துல பல்லாயிரக்கணக்கான சித்தர்கள் எதன வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க இருக்காங்க சுருங்க சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய மூச்சுக்கலை மூலமாக முக்காலத்தை உணர செய்யக்கூடிய சர ஜோதிடம் அப்படின்ற ஒரு ஜோதிட கலையை உருவாக்குனாங்க அது வெறும் ஜோதிடமாக இல்லாமல் அறிவியல் ஜோதிடம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ நுணுக்கமாக இதை உருவாக்கியிருக்காங்க காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா அப்படின்னு சித்தர்கள் பாடியிருப்பாங்க இந்த காத்தோட ஓட்டத்தை கணக்கில் வச்சு கால ரகசியங்களை கூறுற மூச்சுக்கலையை கால எல்லை தாண்டி ஒரு கற்பக கலையாக வடித்து நமக்கு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய உடலும் நம்மளுடைய உள்ளமும் நம்மளுடைய அறிவும் இந்த மூணும் யோக நிலையில் ஒன்றோடு ஒன்று கலக்கணும் இதில் ஒன்று முரண்பட்டால் கூட நிலை அப்படின்றது கலைஞ்சு போயிடும் ஓரளவுக்காவது ஒரு மனம் ஒருமைப்பாடு இல்லைன்னா ஒரு செயலும் நம்ம செய்யவே முடியாது எந்த அளவுக்கு இந்த மனம் அப்படின்றது ஒருமைப்பாடாக ஒரு காரியத்தில் வந்து நிலச்சி நிக்குதோ அந்த காரியம் அந்த அளவுக்கு வெற்றி அடையும் நம்ம கண்ணாடியில ஒரு ஒளி பிரகாசிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும் கண்ணாடியில் இருக்கிற தூசை வந்து துடைக்கணும் அதே போலதான் யோக சாதனங்கள்ல நீங்க சித்தி அடையணும் அப்படின்னா உங்களுடைய புலன்களோட காரியங்களை முதல்ல தூசி மாதிரி அது வந்து தொடச்சி எரியணும் உங்களுடைய புலன்கள் மூலமா செய்யப்படுற காரியங்களை நீங்க குறைக்கணும் அப்படின்னா தான் யோக சா யோக சாதனைகளில் நீங்க சித்தி அடைய முடியும் அப்படி சித்தி அடைஞ்சால் தான் இந்த வாசு யோகம் அப்படின்றதா இருந்தாலும் இந்த சரஜோதிடம் அப்படின்றதாலும் உங்களுக்கு கை கூடும் இந்த நாடி ரகசியங்கள்லாம் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் சரி நாம நினைக்கிறது எல்லாமே நடந்துரு தான் என்ன நடக்கிறது இல்ல இப்போ நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது சக்கரவர்த்தி கூட சாத்தியமாகறதில்லை எப்பேற்பட்டவனுக்கும் ஏதாவது ஒரு ஏக்கம்ன்றது இருக்கும் அதனால் எல்லா மடையும் இந்த பிராப்தி அப்படின்ற ஒரு ஒரு சித்தி இருக்குது அந்த சித்தி வந்து ரொம்ப அசாதாரணமான சித்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த பிராப்தி அப்படின்ற சித்தியை நீங்கள் பெற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினைச்சது எல்லாமே அடைய முடியும் நீங்கள் நினைச்சது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும் இதுதான் பிராப்தி அப்படின்ற சித்தி இதை வந்து ரொம்ப ஒரு அதி அசாதாரணமான சித்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் நினச்சதெல்லாம் நடந்துருச்சுன்னா அவருக்கு வேண்டனத்தெல்லாம் கிடைச்சிருச்சுன்னா அவருக்கு பிராப்தி அப்படின்ற சித்தி வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு பொருள் இதை அறிஞ்சு சித்தர்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய மனசை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு மனசை கட்டுப்படுத்தி நிலைப்படுத்துறதுக்கு பயிற்சி மேற்கொண்டாங்க ஏன்னா மனம் நிலை பெற்றால் ஒருவர் நினைத்ததெல்லாம் அடைய முடியும் மன ஒருமைப்பாடு தான் முக்கியம் நம்ம வாக்கு பழிக்கணுன்னாலும் நம்ம நினச்ச பொருள் நம்மளை வந்து அடையணும் அப்படின்னாலும் நம்ம வந்து நினச்சதெல்லாம் நமக்கு கை கொடுணும் அப்படின்னாலும் மன ஒருமைப்பாடு அப்படின்றது முக்கியம் அதனால சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா முத முதல்ல நம்மளுடைய மனசை கட்டுப்படுத்தணும் நம்ம மனசை நிலைப்படுத்தணும் அப்படின்னு அதற்கான பயிற்சியை வந்து செஞ்சாங்க கூர்மம் அப்படின்ற பேரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க கூர்மம் அப்படின்ற பேரில் நம்ம உடம்புல ஒரு நாடி இருக்குது அந்த நாடியில் சம்யமம் செய்கிறது மூலமாக நம்மளுடைய மனசை நடுங்காமல் ஒரு இடத்துல வந்து நிலைக்க செய்ய முடியும் மனித உடம்புல இருக்கிற இந்த கூர்ம நாடின்றது ஆம வடிவத்தில் இருக்குது ஆம வடிவத்தில் இருக்கிறதுனால கூர்மம் அப்படின்ற இந்த பேர் வந்து அதுக்கு உண்டாச்சு இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய தொண்டைக்குழிக்கு கீழே இருக்குது இந்த தொண்டைக்குழிக்கு கீழே இருக்கிற இந்த கூர்மம் அப்படின்ற நாடியில் சம்யமம் செய்கிறது மூலமாக மனதை நம்ம அசைவில்லாமல் ஒரு இடத்துல வந்து நிலையாக வச்சு அதில் சுகம் பெறலாம் அப்படின்னு சித்தர்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க நம்ம உடம்புல ஏறத்தால எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் வந்து உயிர் சக்தியான இந்த பிராண வாயுவை சுமந்துட்டு உடம்பு பூரா ட்ராவல் பண்ணிட்டு வருது அந்த நாடிகளை அந்த நாடிகளை வந்து ஒவ்வொரு நரம மண்டலமாக அதை கிரகச்சு மின்னாற்றலை வந்து உண்டு பண்ணி நம்மளுடைய உடம்போட இயக்கத்துக்கு காரணமாக இருக்குது எது இந்த நாடியில் இந்த நரம்பு அப்புறம் அந்த அதில் ஏற்படுற மின்னாற்றல் எல்லாமே நம்மளுடைய இயக்கத்துக்கு காரணமாக இருக்குது அதில் இந்த கூர்ம நாடி அப்படின்றதில் நாம் சம்யமம் செய்கிறப்ப அது தன்மையப்படுத்தி நம்மளுடைய மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி எல்லாத்தையுமே நமக்கு வெற்றியாக கொடுக்குது இந்த ரகசியத்தை சித்தர்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க ஸோ பிராப்தி அப்படின்ற சித்தி அடைஞ்சவங்க எல்லா சித்தியும் அவங்களால நிறைவேற்றி கொள்ள முடியும் இதனால் வந்து கர்ம வினைகளும் வந்து தீர்ந்து போகும் அவங்க அடைஞ்ச சித்தியை அதாவது சித்தியை அடையிறதுக்கு எந்த ஒரு தடையும் ஏற்படாது அதை யாராலையுமே தடுக்கவும் முடியாது தடையும் அதுக்கு வரவே வராது அதே மாதிரி அந்த சித்தியை அனுபவிக்கிறதுக்கு எந்த ஒரு கர்மவினையும் தடையாக வராது அப்படின்றதும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்க சித்தி அடைஞ்ச உடனே அந்த கர்மவினையும் தீர்ந்து போயிடும் இந்த பிராப்தி அப்படின்ற சித்தி அடைஞ்ச உடனே உண்டு நீங்கள் ஆழமாக நினைக்கும்போது மன ஒருமைப்பாடு கொண்டு ஒரு பொருளை இல்லை ஒரு ஏதாவது ஒரு செயலை நீங்கள் வந்து ஆழமாக நீங்கள் நினைக்கும்போது அந்த நீங்கள் நினச்ச பொருளை அந்த நினச்ச செயலை நீங்கள் வந்து ஒரு காந்தம் ஒரு காந்தம் வந்து ஊசி எப்படி கவருதோ அதே மாதிரி நீங்கள் கவருவீங்க அதுதான் இந்த மன ஒருமைப்பாடோட சிறப்பு இதை தான் பிராப்தி அப்படின்றங்க மன ஒருமைப்பாடு அடைஞ்சிட்டா பிராப்தி அப்படின்ற அந்த சித்தி அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிடும் அப்போ கிடச்சிட்டா நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் சரத்தோட நுட்பத்தை அதாவது நம்மளுடைய மூச்சு காத்தோட நுட்பத்தை அறிஞ்சு முக்காலத்தையும் உணர்ந்து தெரிவிக்கணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படையாக விளங்குறது தியான நிலை தான் இந்த தியான நிலை அப்படின்றது மிக 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 அவசியமான ஒன்று அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்மளுடைய மூச்சுக்காலோட நுட்பத்தை அறியணும் அப்படின்னா தியானம் ஒரு உயர்ந்த வழி உன்னதமான நோக்கத்துக்கு தான் அது வந்து பயன்படுத்தணும் எப்படி எப்படி நீ நினைக்கிறையோ அப்படியே ஆகிறாய் அப்படின்ற நீதிபடி தான் இந்த தியானம் அப்படின்றது அமையுது மன ஒருமைப்பாட்டோட எந்த செயலை செஞ்சாலும் அதில் வந்து வெற்றி நமக்கு கிடைக்கும் சாதாரண மனநிலையில் எதனா ஒரு வேலையில நீங்க ஈடுபடுறப்ப இந்த ஐம்புலன்களும் உங்களுக்கு அது அது கண்ட நீ வந்து தெரிஞ்சிட்டு அந்த ஐம்புலன்களும் ஒரு நிலை படாது சோ அதனால வெற்றியே உங்களுக்கு கிடைக்காது சாதாரண உணர்வுக்கு கீழே போற நிலைதான் தூக்கம் அப்படின்றது ஆனா தியானம் அப்படின்றது நம்மளுடைய உணர்வு நிலைக்கு மேலே போற நிலை விழிச்சுட்டே தூங்குறதுன்ற கூட சொல்லலாம் இந்த தியானத்தை சித்தர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா தூங்காமல் தூங்கி சுகம் பெறும் நிலை தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க இடைவிடாமல் ஒரு பொருளோட நினைவில் இருந்தால் அது தியானம் இந்த தியானங்களே அப்படின்றது எதை விரும்புகிறோமோ எப்படி விரும்புகிறோமோ அதை அப்படியே கொடுக்கக்கூடிய கற்பக உரைட்சம் தான் அந்த தியானம் தியானத்தோட ஒரு துளி சுவையை நீங்கள் பார்த்துட்டா கூட இந்த சாதாரண உலக வாழ்க்கையை நீங்கள் விரும்பவே மாட்டீங்க அந்த உலக வாழ்க்கை பக்கம் நீங்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க ஒரு துளி இந்த தியானத்தோட ஒரு துளி சுவையை நீங்கள் கண்டுட்டால் கூட உலக வாழ்க்கைக்கு நீங்கள் திரும்ப மாட்டீங்க இந்த காலத்தில் வினோதமான ஒரு செயல் நடக்கும் தாயோட கர்ப்பப்பையிலேருந்து குழந்தைய ஒரு குறிப்பிட்ட நல்ல நேரத்தில் எடுக்கணும் அப்படின்ட்டு சிசேரன் செய்கிற வழக்கம் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே போகுது இது ஒரு மூடத்தனமாக தான் பார்க்கப்படுது தாயோட கர்ப்ப பையில் குழந்தை வந்து எப்போ வந்து உருவாச்சோ அப்போவே அது பிறக்கிற நேரமும் அங்கே நிர்ணயிக்கப்பட்டுருச்சு அந்த நேரத்தில் குழந்தை பிறந்துடும் ஆனால் அந்த கர்ப்பிணி பெண்ணாகட்டும் அவங்களுடைய பெற்றோராகட்டும் அவங்களுடைய கணவராகட்டும் இல்லை எனக்கு இந்த நேரத்தில் இந்த நாளில் தான் குழந்தை பிறக்கணும் அப்படி பிறந்தாதான் குழந்தையோட எதிர்காலம் ஜாதகப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு சிசேரியன் செஞ்சு அந்த குழந்தைய வந்து வெளியெடுக்கிற நிலை எனக்கு அதிகமாயிருச்சு அதுக்கு இவங்க விதண்டாவாதமும் பேசுகிறாங்க எங்களுக்கு விருப்பப்படி நாங்கள் வந்து சிசேரியன் பண்ணி ஒரு நல்ல நேரத்தில் நாங்கள் எடுத்துக்கினா எங்கள் குழந்தையோட எங்கள் வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னா அவங்க விதண்டாவாதம் பேசுகிறாங்க அப்படி இவங்க இந்த குழந்தையை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இவங்க குறித்து சிசரையன் பண்ணி எடுக்கிற நேரமும் அது விதியால் தான் அமைஞ்சிச்சு அப்படின்னு அவங்களுக்கு தோணுறதில்ல அவங்களுடைய அறிவுக்கு இது எட்டுறதில்லை அவங்க தேர்ந்தெடுக்கிற நாளும் நேரமும் கூட இந்த கிரகங்களோட சக்திப்படி தான் தீர்மானிக்கப்பட்டுச்சு அப்படின்றது அவங்களுக்கு அவங்களுக்கு புரியுறதில்லை இந்த மனுஷன் வந்து விதியை மதியால் நான் வெள்ளறேன் அப்படின்னு சொல்லி சிசரின் பண்ணி அந்த குழந்தைய வந்து வெளியெடுத்து ஜாதகத்தை எழுதுகிறாங்க ஆனால் எப்போ அந்த குழந்தை கர்ப்ப பையில் அது பதிஞ்சிச்சோ அப்பவே அது பிறக்கிற நேரமாகட்டும் அது இறக்குற நேரமாகட்டும் அது இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டுருச்சு அப்படின்றத நீங்கள் உணரணும் இது ரெண்டும் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது இடையில் நீங்கள் எவ்வளோ நாளும் விளையாடிக்கலாம் அது பிறக்கிறதும் இறக்கிறதும் இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் எக்காரணத்தை கொண்டும் என்ன முயற்சி பண்ணாலும் அந்த நேரத்தை யாராலேயும் கணிக்க முடியாது நீங்கள் சிசரின் பண்ணி எடுத்தால் கூடமே அதுவும் கிரகப்படி தான் நடந்துச்சு அதுவும் விதிப்படி தான் நடந்துச்சு அப்படின்றத நீங்கள் உணரணும் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத இந்த மனித பிரிவின்றது ஒருத்தரோட முற்பிறவி செயலோட அடிப்படையில் தான் அமைஞ்சிச்சு அப்படின்றதுனால இந்த வாழ்க்கையை கர்ம வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மனுஷ உடம்ப கர்ம சரீரம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி தான் ஜோதிட நூல்கள் எல்லாமே குறிக்குது நீங்கள் உங்களோட முற்பிறவி செயல்களின் அடிப்படையில் எந்த பெற்றோருக்கு பிறக்கணும் எந்த குடும்பத்தில் பிறக்கணும் என்னவா பிறக்கணும் எப்போ பிறக்கணும் எ பிறக்க போகிற இடம் நேரம் இது எல்லாமே முன்னாடியே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றாக இருக்குது உங்களுடைய முற்பிரிவு செயலின் அடிப்படையில் முன்னாடியே இதெல்லாம் நிர்ணயிக்கப்பட்டுருச்சு கருட புராணம் கரு உருவாகிற செய்தி பற்றி ஒரு ஒரு தகவல் சொல்லுது என்ன சொல்லுதுன்னா தனது நற்செயல்கள் தீய செயல்கள் நற்செயல்கள் தீய செயல்கள் அடிப்படையில் மறுபிறவிக்காக ஒரு தாயின் யோனி வாயில் ஒரு ஜீவன் காத்திருக்குது யோனி அப்படின்னா பெண்ணோட பெண்ணுறுப்பு அந்த பெண்ணுறுப்பு வாயில்ல ஒரு ஜீவன் வந்து காத்திருக்குது எதன்படி நம்மளுடைய நற்செயல்கள் தீய செயல்களின் அடிப்படையில் மறுபிறவிக்காக ஒரு ஜீவன் வந்து ஒரு தாயோட யோனி வாயில்ல காத்திருக்குது அப்படி காத்திருக்கும்போது குறிப்பிட்ட ஒரு நாள் குறிப்பிட்ட ஒரு திதி குறிப்பிட்ட ஒரு நட்சத்திரம் குறிப்பிட்ட ஒரு பிறை இதெல்லாம் ஒன்றாக சேர்ற அந்த தருணத்தில் அந்த ஜீவன் அந்த கர்ப்பத்தில் பிரவேசிக்குது அப்படி பிரவேசித்து அந்த அந்த ஜீவன் கருவாக வந்து உருமாறி வளர ஆரம்பிக்குது இதை தான் கருடு புறான்னு சொல்லுது நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு ஜீவன் பெண்ணோட அந்த தாயோட யோனி வாயில காத்துட்ருக்குது எந்நேரமாக காத்துட்ருக்குது அப்படி காத்துட்ருக்கும்போது அதுக்கு உண்டான நாள் திதி நட்சத்திரம் பிறை அந்த சந்தர்ப்ப சூழல்கள் எல்லாம் சேரும்போது அது யோனிக்குள்ளே பிரவேசித்து கருவை உருவாக ஆரம்பிக்குது இதை தான் கருடு புராணம் சொல்லுது ஒரு குழந்தையோட வாழ்க்கை பலனை நீங்கள் சரியாக சொல்லணும் அப்படின்னா சரியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த கரு தாயோட கர்ப்பு உருவான நேரத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் அந்த நேரத்தில் நிகழ்ந்த கிரகநிலைகளை நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் அதை சொல்லணும் அப்படின்னா கரு உருவான நேர கிரகநிலைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜனனகால ஜாதகம் அடிப்படை தேவை ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்ற ஒரு ஸ்தானம் இருக்கும் அந்த ஸ்தானம் அப்படின்ற ராசி ஒருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அம்சங்களையும் சொல்லிடும் அதனால் அதனை நீங்கள் ஆய்வு செய்யும்போது குழந்தையோட பிறப்பு அந்த பிறப்பு நேரம் சுகப்பிரசவமாக இல்லை அறுவை முறையாக அப்படின்றது எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் பொதுவாக நாம் சிற்றின்பம் பேரின்பம் அப்படின்ற ரெண்டு சொல்லாடலும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இது எதன் அடிப்படையில் வரையறுக்கப்படுது அப்படின்னா அந்த இன்பத்தை தூய்க்கிற காலம் கால நேரம் அதன் மூலமாக விளையிற பயன் இதன் மூலமாக தான் நம்ம சிற்றின்பம் பேரின்பம் அப்படின்ட்டு நம்ம வகைப்படுத்துகிறோம் இந்த இரண்டில் இருக்கக்கூடிய உச்ச நிலையில் உச்ச நிலையிலும் சரி பெற அனுபவத்தாலையும் சரி ரெண்டுமே ஒன்று தான் இன்பத்தை கொடுக்கக்கூடியதான் ரெண்டுமே ஆனால் சிற்றின்பத்தால் இந்த தேகம் அப்படின்றது அழியும் பேரின்பத்தால் இந்த தேகத்துக்கு வலிமை உண்டாகும் இதுதான் வித்தியாசம் ஆனால் ரெண்டுமே இன்பத்தை தான் கொடுக்கக்கூடியது யோகமும் போகமும் ஏறக்குரிய ஒரே பொருள் தான் காரணம் யோகமும் ஒரு வகை போகம்தான் போகமும் ஒரு வகை யோகம்தான் பொதுவாக யோகம் அப்படின்றது பேரின்பத்தை கொடுக்கும் இது உயர்ந்ததாக கருதப்படுது போகம் அப்படின்றது சிற்றின்பத்தை கொடுக்கும் இது வந்து தாழ்ந்ததாக கருதப்படுது யோகம் அப்படின்ற சொல்லோட அடிச்சொல் வந்து யுச் அப்படின்ற சொல் இதுக்கு இணைதல் அப்படின்னு பொருள் இந்த யோகமும் போகமும் அப்படின்றது இணையிறது தான் அடிப்படையாக கொண்டிருக்குது இ இன்பம் துய்ப்பது அப்படின்றது தான் ரெண்டுக்குமே பொதுவாக இருக்கிற ஒரு விஷயம் விந்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த விந்துன்றத நம்ம யோகமாக இருக்கிறது சுக்கிலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுக்கிலம் அப்படின்ற உயிர்த்தா தான் யோகத்துக்கும் சரி போகத்துக்கும் சரி ஆதாரம் யோகத்துக்கும் போகத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது அப்படின்றது விந்து அப்படின்ற தான் இதன் மூலமாக இன்பம் துய்ப்பது அப்படின்றது தான் ரெண்டுக்குமே பொதுவாக இருக்கிற ஒரு விஷயம் இந்த விந்து அப்படின்றது நீர்த்து போயிடுச்சுன்னா யோகத்துலேயும் பயனில்லை போகத்திலையும் பயன் இல்லை விந்து அப்படின்ற அமிர்த ஊற்று நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அப்படி தான் நம்ம நமக்கு இன்பம் துய்த்தலாகட்டும் நமக்கு யோகமாக இருந்தாலும் சரி போகமாக இருந்தாலும் சரி இந்த விந்து அடிப்படையில் தான் அந்த விந்து அப்படின்றத நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றது தான் அதை போற்றி நம்ம பாதுகாக்கணும் அந்த விந்துவை அந்த சுக்கிலத்தை விந்தில் இருக்கிற முக்கிய பகுதி பொருளாக இருக்கிறது அணுக்கள் விந்தணுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் விந்துவோட பெரும் பகுதி பிராங்கன் சுரபி விந்து பைகள் இப்படின்ற ரெண்டு இடத்துலேருந்து உருவாகிற சுரப்பு நீர் தான் விந்து அப்படின்னு சொல்லுவோம் நம்ம புணரும் போது இந்த விந்து வெளியாகி அந்த சுரபி நீர்கள் ஒன்றோடய ஒன்று சேர்ந்து நமக்கு விந்துவாக வெளியே வருது விந்துன்றது விந் நம்ம விந்துன்றது ஒரு பொருளாக பார்க்குறோம் இல்லையா அந்த ஒரு பொருள் அப்படின்றது ரெண்டு பொருளோட சேர்க்கை பிரங்டன்ட் சுரபி அப்படின்ற அந்த சுரப்புலேருந்து ஒரு நீர் சுருக்குது விந்து பைகள் அப்படின்ற ஒரு இருந்து ஒரு சுரபி சுரக்குது இது ரெண்டும் புணரும் போது இந்த ரெண்டும் சேர்ந்து நமக்கு வெளிவரும் போது விந்துவா வெளிவருது இதுதான் நம்ம சுக்கிலம் அப்படின்னு சொல்லுவோம் விந்தணுக்கள் நமக்கு விதைப்பைகளில் உருவாகுது ஒரு ஆணுக்கு இடது புறம் ஒரு விதைப்பை வலது புறம் ஒரு விதைப்பைன்னு ரெண்டு விதைப்பைகள் இருக்கும் இது ரெண்டு நரம்புகள் வழியாக ஆணு ஆண்குறியோட பின்பக்கமா இது தொங்கிட்டு இருக்குது இந்த விதைப்பைகள் விந்துவை மட்டும் உருவாக்காமல் ஒரு ஹா ஒரு ஹார்மோன் அப்படின்ற ஒரு சுரப்பு நீரையும் உருவாக்குது இந்த நீர் வந்து குருதி கூட நமக்கு நேரடியாக போய் கலக்குது நம்மளுடைய மூளையில் ஒரு புணர்ச்சிக்கான அவா விருப்பம் உருவாகுது அப்படின்னா அதுக்கு பல காரணம் இருக்குது பார்வையாக இருக்கலாம் மனமாக இருக்கலாம் கேள்வியாக இருக்கலாம் இல்லை வேறு புலன்கள் வழியாக நிகழலாம் அல்லது வேறு நினைவுகள் வழியாக நிகழலாம் அந்த மூளையில் புணர்ச்சிக்கான விருப்பம் ஏற்படுதுன்னா இதுக்கு இத்தனை காரணங்கள் உண்டு ஒரு ஒரு காதல் வயப்பட்ட ஒரு காதல் கொண்ட ஒரு ஒரு பொண்ணையோ இல்லை கவர்ச்சியுடைய ஒரு பொண்ணையோ பார்க்கும்போது காம உணர்ச்சி அப்படின்றது எழும் எழும் அதே மாதிரி ஒரு காம உணர்ச்சி தூண்டக்கூடிய ஒரு ஒரு புகைப்படத்தை பார்க்கும்போதோ ஒரு காட்சிகளை பார்க்கும்போதோ இல்லை ஒரு இசையை கேட்கும் போதோ இந்த காம உணர்ச்சி அப்படின்றது நமக்கு நார்மலாகவே எழலாம் உங்களுடைய மனசில் எழுற இந்த காம கிளர்ச்சி மூளையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நரம்பி நரம்பின் வழியாக நடுநரம்புக்கு அனுப்பப்படுது அந்த இடத்துலேருந்து ஆண்குறிக்கி போகிற நரம்பின் வழியாக இந்த உணர்ச்சி கடத்தப்படுது அப்படி அந்த ஆண்குறிக்கி கடத்த போகும்போது அது கூட அந்த 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 ஒரு குருதிக்கு இதுலையே அந்த குருதி கூட தான் அந்த உணர்ச்சி அப்படின்றது கடத்தப்படும் அந்த குருதி ஆண்குறி இல்லையா அந்த ஆண்குறி அந்த விதை பையில் போயிட்டு ஒரு அரை போல் இருக்கிற ஒரு இடத்துல அந்த குருதின்றது நிரம்பும் இப்படியே நிரம்ப நிரம்ப அந்த ஆண்குறின்றது பருமன் அதிகரிக்கும் ஆண்குறி அப்படின்ற பருமன் அதிகரித்து உச்ச நிலையில் நிற்கும் எப்போ இந்த உச்சநிலை தேருதோ நம்மளுடைய உணர்ச்சிகள் தேருதோ எப்போ இந்த விந்துகள் வெளியேறுதோ அது வரைக்கும் அந்த அந்த ஆண்குறியோட பருமனுன்றது அதிகரித்து நிற்கும் இதுதான் இந்த இந்த ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் நடந்து இந்த விந்து அப்படின்றது வெளியேறுச்சுன்னா அந்த அந்த உடல் அப்படின்றது அழிஞ்சு போயிடும் இதை தான் சொல்லுவாங்க போகத்தால் உடல் அழியுது யோகத்தால் உடல் வலிமை அடையுது அப்படின்றது போகத்தில் நம்ம விந்துவை வெளித்தள்ளுவோம் யோகத்தால் விந்துவை நம்ம உடலில் நிறுத்தி அதை வந்து ஒரு ஒரு வஜ்ரமாக பயன்படுத்துவோம் அந்த விந்து சக்தியை இதனால தான் சொல்லுவாங்க போகத்தால் உடல் அழியுது யோகத்தால் உடல் வலிமை அடையுது அப்படின்னு சொல்லுவாங்க காதல் உணர்ச்சியை விளைவிக்கிற தூண்டல் கிட்டத்தட்ட உடலில் எல்லா பகுதிக்கும் தொடர்ந்து பல்வேறு விதமான மாற்றங்களை விளைவிக்குது ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி அவங்க காதல் உணர்ச்சியில் கிளர்ந்து போது இந்த வேகம் வந்து வேகமாக துடிக்குது அது மூலமாக குருதி அழுத்தம் அப்படின்றது அதிகமாகுது உடலில் இருக்கிற பல்வேறு உறுப்புகளில் குறிப்பாக பிறப்புறுப்பில் குருதி ஓட்டம் அதிகரி அதிகமாகுது அதே சமயத்தில் உடல் முழுதும் பாதிப்பு ஏற்படுத்துகிற நரம்பு அழுத்தமும் நமக்கு ஏற்படுது காதல் தூண்டுதலால் ஏற்படுற புணர்ச்சி தொடர்ந்து நடைபெற்றுச்சுனா உணர்ச்சியோட உச்சநிலையை அடையும் அடையிற வரைக்கும் இந்த மாற்றங்கள் அப்படின்றது அதிகரிச்சுட்டு போயிட்டே இருக்கும் அதிகரிச்சுட்டு போயிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நிலையில் அது வந்து திடீர்னு வீடுபட்டுரும் அந்த தருணம்தான் தான் உச்சநிலை உணர்ச்சி அப்படின்றது அப்போ இந்த உலக உணர்வே உங்களுக்கு இல்லாமல் போயிடும் அந்த ஒரு நிமிடம் வந்து உங்களுடைய இருப்பில் இருப்பீங்க அந்த உச்சநிலை குறிப்பிட்ட நிலையில் அது திடீர்னு நின்றும் இந்த இந்த ப்ராசஸ் வந்து திடீர்னு நிற்கும் போது அந்த நிலை தான் நீங்கள் ஒச்சமடைகிற நிலை உணர்ச்சி வந்து உச்சத்துக்கு போகிற நிலை அந்த நிலையில் உங்களுக்கு இந்த உலக உணர்வும் சரி உங்கள் உணர்வும் இருக்காது அந்த ஒரு நொடி ஒரு செகண்ட் வந்து உங்களுடைய இருப்பை உங்களுடைய ஆன்மாவின் மையத்தை வந்து நீங்கள் போய் அடைவிங்க உலக உணர்வு அப்படின்றது உங்களுக்கு அத்து போயிடும் இந்த விந்தை வந்து வெளியிடுற வரைக்கும் அது நடக்கும் அப்போ ஒரு இன்பம் ஏற்படுது இல்லையா அந்த இன்பத்தை விந்து விடுற போகியாக இருக்கட்டும் இல்லை விந்து கட்டிய யோகியாக இருக்கட்டும் அந்த இன்பத்தோட இறுதி நிலையை எப்படியாக இருந்தாலும் வெளிப்படுத்தியதாகணும் அது யோகியாக இருந்தாலும் வெளிப்படுத்தியதாகணும் அது போகியாக இருந்தாலும் வெளிப்படுத்தியதாகணும் இல்லைன்னா இந்த உடம்புக்கு துன்பங்கள் ஏற்படும் அதுவே ஒரு நோயாக வந்து அவங்களுக்கு மாறி நிற்கும் ஒரு துளி விந்து அப்படின்றது பல துளி ரத்தத்தால் தயாராகுது இயற்கையோட அமைப்பில் பெண்களுக்கு மாதம் ஒரு முறை வந்து குருதி வெளிப்பாடு இருக்கும் அதே போல் ஆண்களுக்கு என்னென்னா இந்த விந்து வெளிப்பாடு தான் இந்த விந்து அப்படின்றதாலே அப்படின்னாவே அது ரத்தத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் தான் இது நம்ம ரத்தத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான உன்னதமான உயிர் துளி அப்படின்றதுனால தான் விந்து வெட்டான் நொந்து கெட்டான் அப்படின்ற ஒரு பழமொழியே உருவாச்சு இதவே அகத்தியர் எப்படி பாடுறாருன்னா தேகம் வரும் விந்து கலன்றால் தேகம் போச்சே தேகம் ஒரு விந்து கலன்றால் தேகம் போச்சே அப்படின்னு அகத்தியர் திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா பிரணாயம பயிற்சியின் மூலமா விந்தை வந்து மேலே ஏற்றி யோக மார்க்கத்துல அதை அமுதம் அமிர்தமா அமுதமா மாற்ற உட்பொருளை திருமூலர் விளக்குறாரு இந்த விந்து அப்படின்றது அவ்வளவு ஒரு முக்கியமான பொருள் இப்ப நெடு நாட்கள் ரொம்ப நாட்ல மண்ணுக்குள்ள இறுகி போற கல்லாகட்டும் கறி ஆகட்டும் எப்படி விளையோர்ந்த ஒரு வைரமாக மாறுதோ அதே போல தான் இந்த கீழ் நோக்கி பயிற இயல்பு கொண்ட இந்த விந்துவை வெளியிடாமல் அதை கட்டியாக மாற்றி நம்மளுடைய புருவ மத்தியில் வந்து நிறுத்தி ஒரு வயிறை ஒளியாக நிறுத்துறது தான் யோக நெறி அப்படின்னு சொல்கிறது நம்ம சுவாசிக்கிற இந்த மூச்சு காற்றை நம்ம யோகம் பயில பயில இந்த மூச்சு காற்று வெளியே போகாமல் அது உள்ளாரியே சொலலை தொடங்கும் அப்படி சொலலை தொடங்கிறது மூலமாக உடல் வெப்பமடைஞ்சு விந்துவோட வடிவத்தை மாற்றி அது மேலே எழும் அப்படி அந்த விந்து மேலே எழும்போது அந்த விந்தன்னு ஒவ்வொரு ஆதாரத்திலையும் பொருந்தி கடைசியாக சகசரா தலத்துக்கு போய் பிரம்ம மந்திரத்தை அடையும் அங்கே போய் அந்த விந்து வந்து குளிர்விக்கப்பட்டு தேன் போன்ற வடிவத்துக்கு அது மாறி மீண்டும் கீழே இறங்கும் சிறுகு 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 அது கீழே இறங்கும் அப்படி கீழே இறங்குறாத கீழே விடாமல் நாவை மடிக்கி அந்த நாக்கை மடித்து அதை வந்து யோகிங்க வந்து சுவச்சி உடலுக்கு வந்து ஊட்டத்தை தேடிக்குவாங்களாம் அவங்க தான் யோகிங்க அப்படி அந்த தேடிக்கிற அவங்க தேடிக்கிற அந்த ஊட்டம் அப்படின்றது ஒரு அமிர்தம் அந்த அமிர்தத்தை அவங்க விடாமல் அந்த நாக்கை மடித்து அதை வந்து அதை அதை சுவச்சி நம்ம உடலுக்கு வந்து ஒரு சக்தி ஆதாரமாக மாற்றிக்குவாங்க யார் யோகிகள் இதில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த வி விந்துவை உருமாற்றி அதை மேலே எழுப்பும் போதும் அது எல்லா ஆதாரங்களில் பொருந்தும் போதும் மேலே சகசா தளத்துக்கு போய் அதை அடையும் போதும் இந்த உடல் அப்படின்றது அசைவும் சிலிர்ப்பும் ஏற்படும் ஆனால் அந்த அசைவும் சிலிர்ப்பும் அப்படின்றது நம்ம விந்துவை இல்லையா உடல் உறவு மூலமாக அந்த அதிர்வுக்கு ஒத்து போகாது அதே அசைவும் அதே சிலிர்ப்பும் ஏற்படும் ஆனால் அதுவும் இதுவும் ஒன்றாகாது அதனால் நம்மளுடைய நாடி நரம்புகளுக்கு சோர்வுன்றது ஏற்படாது உடலுறவு கொள்ளும் போது நமக்கு ஏற்படுற பலவிதமான மெய்ப்பாடுகள் அதாவது வியர்த்தல் உடல் அதிர்வு இதனால் ஏற்படுற எதுவுமே இந்த ப்ராசஸ் மூலமாக நமக்கு இல்லை இது இல்லாததுனால நமக்கு வந்து திரையும் இல்லை நிறையும் இல்லை மூப்பும் இல்லை ஸோ இதை புரிஞ்சுக்கணும் உடலுறவு கொண்டால் என்ன உணர்வுகள் என்ன சுகங்கள் என்ன அனுபவங்கள் ஏற்படுதோ அதே தான் இதுலேயும் ஏற்படும் ஆனால் இதனால் திரை மூப்பு அதாவது நரைக்கிறது வயசாகிறது இதெல்லாம் கிடையாது நடக்காது ஏன்னா அந்த அதிர்வும் இந்த அதிர்வும் அது ஒத்து போகாது உயிரணுக்கில் மீண்டும் இந்த உடம்பு ஏற்றுக்கிறதுனால இது மரணமில்லா பெருவாழ்வுக்கு காரணமாக அமைஞ்சிருது இந்த சரம் அப்படின்ற மூச்சு காத்தோட தன்மைகள் இன்னும் இருக்குது ஒரு ஆணும் பெண்ணும் கூடுற காலத்தில் உடலுறவு வச்சுக்கும் போது அந்த ஓடுற சரம் அந்த சரம்ன்றது மூச்சு காற்று ஒரு ஆணோட மூச்சு காற்றை பொறுத்து தான் இதெல்லாம் அமையும் நான் இனிமேட்டு சொல்லப்படுற தகவல் எல்லாமே ஆணோட மூச்சு காற்றை பொறுத்து தான் நிகழும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுங்க ஒரு ஆணும் பெண்ணும் கூடுற காலத்தில் ஓடுற அந்த மூச்சு அளவில் குறைஞ்சிருந்துச்சுன்னா பிறக்கிற குழந்தை வந்து குறுகிய வடிவ முடியவாக பிறக்கும் நீங்கள் குள்ளையாக சில பேர்த்த பார்ப்பீங்க இல்லையா சில மனிதர்களை இது எந்த விதத்துலையும் யாரையும் குறைச்சி மதிப்படுறதோ இல்லை அசிங்கப்படுத்தணும் எந்த உள்நோக்கமும் இல்லாமல் நான் சொல்லி நினைக்கிறேன் நாம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்த சொல்கிறேன் ஆணும் பெண்ணும் இணையும் போது அந்த ஆணோட சரம் மூச்சு காற்றுன்றது அளவில் குறைஞ்சால் அந்த குழந்தை வந்து குறுகிய வடிவம் முடியதாக பிறக்கும் அதே மாதிரி அந்த மூச்சிக்காற்று அளவில் இழைக்குமானால் கொஞ்சம் சிறுகுமா அந்த அந்த அளவுன்றது ஒரு சின்னதாக மாறினா இழைச்சி போச்சுன்னா அந்த மூச்சு காற்று அந்த குழந்தை முடமாக பிறக்குமா அந்த காற்று இடைநிலை பட்டிருந்தா வச்சுக்கே அந்த குழந்தை கூனலாக பிறக்குமா இந்த சரம் வந்து ஆண்களை பொறுத்து தான் நான் ஆண்களோட மூச்சு சரம் எப்படி கீது அப்படின்றத பொறுத்து தான் நான் சொல்ல போகிற விஷயங்கள்லாம் அது நடக்குமா குழந்தை வந்து குறுகிய வடிவமாக பிறக்கிறது ஆகட்டும் இல்லை குழந்த முடமாக பிறக்கிறதாகட்டும் இல்லை கூணலாக பிறக்கிறதாகட்டும் இதெல்லாம் அதே மாதிரியே இந்த விந்து வந்து எட்டு திசையிலும் செதறி நடக்கும்போது நாதமும் விந்துவும் சேர்ந்துச்சுன்னா மூணு மாதத்துக்குள்ளே அந்த கர்ப்பம் கலைஞ்சிரும் வாயு வந்து சக்கரம் போல் சுழன்றுனே இருந்துச்சுன்னா அந்த நாதமும் விந்தும் அப்போ சேர்ந்துச்சுன்னா கர்ப்புன்றது நாலு மாதத்தில் கரைஞ்சி போயிடும் அந்த வாயு அப்படின்றது கொப்புள் பகுதியில் நம்மளுடைய தொப்புள் பகுதியில் போய் நெட்டுச்சின்னா வச்சுங்க இடிச்சிச்சின்னா அப்போ அந்த விந்தும் நாதமும் சேர்ந்துச்சின்னா அந்த கர்ப்பும் ஒரு மாதத்தில் கரைஞ்சி போயிடும் அந்த நாத விந்துகள் சேர்ந்து பிறந்துச்சுனா பதினெட்டு மாதத்தில் அந்த அந்த குழந்தையோட உயிர் போகிறது உறுதி அப்படின்னு சொல்லப்படுது அந்த வாயு அப்படின்றது அந்த காற்று கொப்புல் பகுதியில் போய் நெட்டுச்சின்னா கொப்புள் பகுதினா நம்மளுடைய ஆத்மாவோட மையப்பகுதி அந்த தொப்புள் பகுதியில் போய் இடிச்சிச்சின்னா நான் அப்போ அந்த இடிக்கும் போது அந்த இடிக்கிற தருணங்களில் விந்துவும் நாதமும் சேர்ந்துச்சுன்னா அந்த கர்ப்பம்ன்றது ஒரு மாதத்தில் கரைஞ்சி போயிடும் அப்படியே மீறி அந்த அது அந்த அந்த கர்ப்பம் குழந்தையாக பிறந்துச்சுன்னா பதினெட்டு மாதங்களில் உயிர் போயிடும் அப்படின்றது உறுதி இதை சொல்லப்பட்டிருக்குது குண்டலினி வட்டத்துக்குள்ளே அந்த வாயு அப்படின்றது சுழிச்சு சுழிச்சு பிறந்துச்சுன்னா வச்சிங்க அந்த குழந்தை பிறந்த ஒரு மாதத்துலேயே இறந்து போயிடும் ஆகாய ஆகாயத்தோட வாயு அப்படின்றது அந்த ஆகாயத்தை ஆகாயத்தில் ஆகாயன்றது நம்மளோட உடலில் இருக்கிற வெட்டவேலி சொல்லுவோம் இல்லையா நம்ம உடம்புல இருக்கிற வெட்டவேலியை ஆகாயம் ஒன்று சொல்லுவோம் அந்த ஆகாயத்தில் வாயுவானது செழித்து நடந்துச்சுன்னா அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ பிறந்து உருவாகிற அந்த குழந்தைன்றது ரெண்டு வருஷத்தில் இறந்து போயிடும் இந்த வாயு அப்படின்றது உந்தி பகுதியில் குமுறி உந்தி அப்படின்னா நம்ம வயிற்று பகுதி என்னோச்சிங்க இந்த வாயுன்றது நம்மளுடைய உந்தி பகுதியில் நம்மளுடைய வயிற்று பகுதியில் குமுறி ஓடிச்சுன்னா வச்சுக்கோங்க அதிகமாக ஓடிச்சுனா அதிக அதீத சத்தத்தோடு அதீ அதீத காற்று வந்து சத்தத்தோடு ஓடிச்சுனா அப்போ இந்த விந்துவும் நாதமும் சேர்ந்து சேர்ந்துச்சுன்னா அந்த குழந்தைன்றது பத்து வயசில் இறந்து போயிடுமா இந்த வாயு அப்படின்றது சுழுமுனியில் ஸ்தம்பிச்சு போயிடுச்சுன்னா நம்மளுடைய சுழுமுனி அப்படின்னா நம்ம புருவு மத்தி அந்த புருவு மத்தியில் வாயு அப்படின்றது ஸ்தம்பிச்சு நின்றுச்சுனா அந்த குழந்த இருபத்தஞ்சி வயசில் இறந்து போயிருமா எது இதுனா இதெல்லாம் வாயுவின் மூலமாக நடக்கிறது நம்ம உடல் உடம்புல இருக்கிற அந்த வாயு மூலமாக நிகழ்கிற சம்பவங்கள் கரு எப்போ களையும் எப்போ வந்து மரணம் ஏற்படும் அந்த குழந்தை எப்படி பிறக்கும் முடமா பிறக்குமா இல்லை குறுகிய வடிவம் பிறக்குமா இல்லை கூணலாக பிறக்குமா இதெல்லாம் நம்மளுடைய நம்ம உடம்புல இருக்கிற வாயுவை பொருத்தியே பொறுத்து வந்து இதெல்லாம் வரையறுக்கப்பட்டிருக்குது இது பல பல ஆயிரக்கணக்கான மக்களை வந்து ஆய்வு செஞ்சு நம்மளுடைய சித்தர்கள் வடிவமைச்ச கொள்கைகள் இதெல்லாம் இப்போ வாயு அப்படின்றது சுளிமுனியில் விட்டு விட்டு இடது பக்கத்தில் வேகத்தோட பாஞ்சா பதினாறு வயசில் மரணம் வாயு அப்படின்றது இடது கலையில் பெண்களுக்கு ஏறினா இருபது வயசில் மரணம் இந்த விந்து அப்படின்றது வாயு இடது கலையில் இடகலையில் ஓடும்போது அப்போ பாஞ்சா உங்களுக்கு பெண் குழந்தை அந்த வாயு பிங்கலையில் ஓடும் போது பாஞ்சா உங்களுக்கு ஆண் குழந்த இந்த ரெண்டு கலையிலையும் ஒத்து இந்த வாயு அப்படின்றது பாஞ்சுனே இருந்துச்சுன்னா அப்போ பிறகுற குழந்தை அழி நெல்ல கவனிங்க இந்த விந்து ஆனது பெண் உறுப்புக்குள்ளே யோனிக்குள்ளே பாயினும் அப்படி பாயும்போது உங்களுடைய வாயு அப்படின்றது இடகலையில் ஓடுனா உங்களுக்கு பெண் குழந்த பிறக்கும் பிங்கலையில் ஓடுனா ஆண் குழந்த பிறக்கும் ரெண்டு கலையிலையும் சேர்ந்து ஓடனா உங்களுக்கு பிறக்கிறது அழியாக இருக்கும் அதாவது அர்த்தநாரீஸ்வரர் ரெண்டு தன்மையும் பொருந்திய குழந்தையாக பிறக்கும் இப்போ ஒரு பொண்ணோட கருவப்பையில் உண்டாகிற யோனி சூளைகள் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த யோனி சூளைகள்ன்றது ஆறு விதமாக இருக்குது அதாவது யோனி சூலைகள்னா ஒரு நோய்கள்னு கூட வச்சுக்கலாம் நம்ம சோத நோய் அப்படின்னு சொல்ல சொல்லுவோம் இப்போ குழந்த பிறக்கிறதுக்கு இப்போ வந்து ரொம்ப நெருக்கடியாக இருக்குது இந்த காலத்தில் குழந்தை பிறக்கிற தன்மை அப்படின்றது எல்லாத்துக்கும் குறைஞ்சி போச்சு அது பெண்களில் கர்ப்ப உண்டாகிற அந்த யோனி சூளைகள் கூட காரணமாக இருக்கலாம் இந்த சூளைகள் ஆறு விதமாக இருக்குது இப்போ அந்த கருங்குழி இருக்கு இல்லையா அந்த கர்ப்ப குழி இருக்கு இல்லையா அந்த குழியில் சதை வளர்ந்துருந்தால் அப்போ விந்து பாய்ச்சல் அப்படின்றது அங்கே போகாது அங்கே இருக்காது இதனாலமாக இதனால் இந்த கருப்பையில் குழந்தை உண்டாகிற தன்மை வந்து குறைஞ்சி போகலாம் இப்படி ஒரு ஆறு வகை இருக்குது அதாவது ஃபஸ்ட்டு கருப்பையில் அந்த கருக்குழியில் சதை வளர்ந்துருச்சுன்னா விந்து அங்கே பாயாது கருக்குழியில் கிருமிகள் அதிகமாயிருச்சுன்னா அந்த இடத்துல விந்து போகாது அப்படி போனாலுமே அங்கே இருக்கிற அந்த புழுக்கள் அப்படி அந்த புழுக்கு இதுலையே அந்த புழு வந்து விந்து வெல்லாம் சாப்பிட்ரும் அதே மாதிரி கருக்குழியில் அந்த பூநீர் போக்கும் பூமி போல அப்படின்றது ஓ போக்கும் ஓர்னா வச்சுக்க உப்புன்னு வச்சுக்கலாம் உப்பு வந்து பூத்துருச்சுன்னா அந்த கருங்குழியில் அதிகமாக உப்பு இருந்து அந்த உப்பு பூத்துருச்சுன்னா அங்கே விந்து போனால் அந்த உப்பு வந்து அந்த விந்துவை சாப்பிட்டுரும் அதே மாதிரி இந்த விந்து இடம் விட்டு இடம் போனால் சரியாக நேராக நேர்கோட்டில் போகாமல் இடம் விட்டு இடம் போனால் அந்த விந்து போய் கருவு போய் போய் சேரத்தில் அதே போல் இந்த கருகுழியில் அதிக வாயுக்கள் இருந்தாலும் விந்து வந்து அங்கே போய் சேராது திரும்பிடும் அது அந்த வாயுன்றது அந்த விந்து போகிற விந்து தடுக்கும் உடல் செயற்கை காலத்தில் ரெண்டு பேரோட உஷ்ணம் ஆணோட உஷ்ணமாக இருந்தாலும் சரி பெண்ணோட உஷ்ணமாக இருந்தாலும் சரி அந்த ரெண்டு பேரோட உஷ்ணமும் அதிகமாக இருந்தால் அந்த போகிற விந்துன்றது கெட்டி போனாலுமே அங்கே இருக்கிற உஷ்ணத்தை பொறுத்து அந்த அந்த விந்து வந்து நீர்த்து போயிடும் நீர்த்து போனால் அந்த கருவு முட்டையில் சேர்ற தன்மையை வந்து இழந்துரும் ஸோ இந்த தான் விந்து அப்படின்றது போய் கருவு பைக்கு சேராமல் அங்கே கரு வந்து உண்டாகிறது இல்லை நல்லா பெண்களோட கருவு பயிலும் உண்டாகிற அந்த யோனி சூளைகள் ஆறு விதமாக இருக்குது இந்த ஆறு விதத்தினால தான் விந்து போய் அங்கே சேரத்தில் குழந்தை பிறக்கிற தன்மை வந்து குறைஞ்சி போகுதுன்றத கரெக்டாக சொல்லியிருக்காங்க இந்த ஆறு சூளைகளில் வாயுவும் ஒன்று அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆறு சூளை ஆறு சூளைகளும் சொல்லியிருக்காங்க என்னென்னா கருக்குழியில் சதை வளரலாம் அப்போ விந்து போய் சேராது அந்த கருக்குழியில் கிருமிகள் அதிகமானால் விந்து போனால் அந்த புழுக்கள் அந்த விந்துவை சாப்பிட்ரும் அதே மாதிரி கருக்குழியில் உப்பு அதிகமாக இருந்தாலும் விந்து போனால் உப்பு வந்து அந்த விந்துவை செதைச்சிரும் அதே மாதிரி விந்து இடம் விட்டு இடம் போனால் சரியான நேர்கோட்டில் போகாமல் இடம் விட்டு இடம் போனால் அந்த க கருவை போய் சேர முடியாத தன்மைக்கு அது ஆளாகிடுது அதே மாதிரி இந்த கருக்குழியில் அதிக வாயுக்கள் சேர்ந்துட்டால் அந்த இடத்துக்கு போய் விந்து சேராது வாயு வந்து தடுத்துடும் உடல் சேர்க்கை காலத்தில் ரெண்டு பேர்த்தோட உஷ்ணமும் அதிகமானால் விந்துன்றது நீர்த்து போயிடும் நீர்த்து போனால் குழந்தை பிறக்கிறதுக்கான தகுதி இல்லாமல் போயிடும் அப்படின்னா ஆறு காரணங்கள் சொல்லப்படுது இந்த ஆறு காரணங்கள் வாயு அப்படின்றது முக்கியமான காரணமாக இருக்குது கர்வு வாயு அதிகமானால் அந்த வாயு விந்துவை தடுக்குது இதை தான் இங்கே சொல்ல வராங்க சரம் அப்படின்றது மனம் காற்று ஜீவன் மூச்சு பிராணன் உயிர் உயிர்ப்பு இது எல்லாத்தையும் குறிக்கும் சரம் அப்படின்னா மொத்தம் இயங்கம் தன்முடி எல்லாமே சரம் அப்படின்னு சொல்லலாம் இயங்காததை அசரம் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் இந்த உலகத்தில் இயங்கக்கூடியதும் இருக்குது இயங்காததும் இருக்குது அப்படின்றதுனால தான் இங்கே இதை சராசரம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சரம் அப்படின்ற உயிர் இதயத்துக்குள்ளே போய்ட்டு நல்லா ஊடுருவி செம்மையாக வருது இல்லையா இந்த எண்ணிக்கி ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரத்தி அறநூறு தடவை இருக்கணும் அதாவது நம்மளுடைய சுவாசம் நார்மலாக இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தடவை இருக்கணும் இது ஒரு ஆரோக்கியமான தியாகத்துக்கு ஒரு இயல்பான அறிகுறி இப்படி மூச்சு நடக்கிற காலத்தை அறுபது நாளைக்கு சேர்ந்த ஒரு நாளாக ஒரு நாள் அப்படின்வாங்க இந்த மூச்சு நடக்கிற அந்த காலத்தை அறுபது நாளைக்கு சேர்ந்தது ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு நாளைக்கு முந்நூற்றறுபது சுவாசம் விதம் நடக்கணும் ஒரு மணி நேரம் அப்படின்றது ரெண்டரை நாளைக்கு நமக்கு ஆக ஒரு மணி நேரத்தில் நமக்கு தொள்ளாயிரம் சுவாசம் நடக்கணும் இந்த சுவாசங்கள் வந்து மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்னை அப்படின்ற ஆறு ஆதார ஸ்தானங்களையும் கடந்து சஹசிரா தலத்துக்கு போய் முறைப்படி அங்கே கீழே திரும்பணும் சஹசிராத்தில் இந்த பிராணன் அப்படின்ற மூச்சு நடக்கிறப்ப ஆன்மா அப்படின்றது மகேஸ்வரனை தியானிச்சு நிற்கும் இந்த மூச்சிக்காத்துன்றது நமக்கு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்னி அப்படின்ற ஆறு ஆதாரத்தையும் கடந்து போய் சகஸ்டாதத்தில் போய் நின்றுச்சுன்னா நின்று முறைப்படி கீழே இறங்கும்போது இந்த சகஸ்டாரத்தில் நிற்கிற பிராணன் அப்படின்றது நம்ம ஆன்மா மகேஸ்வரனை தியானிச்சு நிற்கும் அந்த டைமில் அந்த சரம் அப்படின்ற சுவாசம் ஏழாவது ஆதார சக்கரத்தில் நடக்கிறப்ப திரிகலை ஞானம் அதாவது ஞானம் அப்படின்றது சித்தியாகும் நமக்கு இந்த பிராணன் ஆறு ஆதாரஸ்தானத்தை கடந்து ஏழாவது சகஷ்டா தளத்தில் போய் நிற்கும் போது நம்ம ஆன்மா மகேஸ்வரனை தியானிச்சு நிற்கும் அப்படி தியானிச்சு போது அங்கே திரிகளை ஞானம் அப்படின்றது நமக்கு கைகூடும் அதுதான் மெய்ஞானம் சித்தி மெய்ஞான சித்தி அப்படின்றது இது தான் இங்கே பிராணன் வந்து நம்மளுடைய ஏழாவது ஆதார சக்கரத்தில் நிறுத்தணும் அப்படி நிறுத்தும் போது நமக்கு ஞானம் கிடச்சிருது ஸோ புரிஞ்சுக்கோங்க நாம் கருவ உருவாகுறதுலேருந்து நாம் ஞானம் அடைஞ்சு இறைவன் நிலைக்கு இறைவனோட நிலைக்கு போகிறதா இருந்தாலும் இல்லை அல்லது இறைவன்கிட்ட போகிறதா இருந்தாலும் அந்த நிலை வரைக்கும் இந்த மூச்சு காத்து அப்படின்றது தான் முக்கிய அடிப்படை ஆதாரமாக இருக்குது இப்போ ஈசன் சொன்னதை நம்மளால் ஒத்துக்க முடியும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன் உமையமைக்கு ஈசன் சொன்னார் இல்லையா சரநூல் அந்த சரநூலில் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா ஒரு செய்தி இங்கே அனைத்திற்கும் முதன்மையாக பிரதானமாக இருப்பது நம்மளுடைய மூச்சிக்காத்து தான் அப்படின்னு ஈசன் சொல்கிறாரு ஈசன் திருவாய் மலர்ந்து சொல்கிறாரு அப்படின்னா அதில் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்றதுனால தான் அவர் சொல்கிறாரு அதே போல தான் நமக்கு தந்திர ரகசியங்கள் அப்படின்றத தேவிக்கு சிவன் சொல்லியிருப்பார் ஈசன் சொல்லியிருப்பார் அதில் கூடமே நம்மளுடைய மூச்சு காற்று பற்றி தான் முதல் ஒன்பது தந்திரத்தை சொல்லியிருக்காரு இந்த மூச்சு காற்று அப்படின்றது எவ்வளவு ஆற்றல் மிக்குது அற்புதமானது அடிப்படையாக இருக்குது அப்படின்றத சிவன் நம் நம்முடைய மூதாதை நம்முடைய மூதாதையாக வாழ்ந்த மனிதனாக இருந்த சிவன் இந்த மூச்சு காத்தோட பயனை அறிஞ்சு இவ்வளோ விஷயம் இந்த மூச்சு காற்றுல தான் இருக்குது மூச்சு காற்று தான் இது எல்லாத்துக்குமே நாங்கள் இங்கே நடக்கிற எல்லா இயக்கத்துக்கும் மூச்சு காத்து தான் காரணம் அப்படின்றத உணர்ந்து தெய்வமாக தெய்வ நிலைக்கு போய் தெய்வமா மாறி இன்னைக்கு நாம ஈசனை வந்து கடவுளாக நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம்னா இந்த மூச்சு காத்தோட பையனை அதில் இருக்கிற ரகசியத்தை உணர்ந்ததுனால தான் அவர் வந்து கிளியரா சொல்றாரு தந்திர ரகசியங்களில் கூட முதல் ஒன்பது தந்திரம் இந்த மூச்சு காத்த பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னா அந்த மூச்சு காத்த எந்த அளவுக்கு அவர் நுணுக்கமாக ஆய்வு செஞ்சு சொல்லியிருக்காரு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கங்க சோ அவர் சொன்னது முழுக்க முழுக்க தான் நம்மளுடைய மூச்சு காத்த உணர்ந்தோம்னா நம்மளுடைய முக்காலத்தையும் உணர்ந்தடலாம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்ற மூன்று காலத்தையும் உணர்ந்தடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன ரகசியங்கள் ரகசியங்கள் எல்லாத்தையும் நம்ம உடைச்சிடலாம் இறைவன் வந்து மறைத்தல் தொழிலை செய்யறாரு இல்லையா அந்த மறைத்தல் தொழில் மூலமா இந்த உலகத்துல எண்ணற்ற விஷயங்கள் நம்மளுடைய புலன்களுக்கு அகற்றும் இல்லை நம்மளுடைய மதி அறிவுக்காகட்டும் நம்மளுடைய மனதுக்காகட்டும் மறைக்கப்பட்டிருக்குது நமக்கு தெரியாமல் மறைக்கப்பட்டிருக்குது அது எல்லாமே உங்களுக்கு இந்த மூச்சு காற்றை உணரது மூலமாக புலப்படும் ஸோ இந்த மூச்சு காற்றை உணரத்துக்கான வழியை வந்து பாருங்கள் முறையாக அந்த சரகலை சரகலை ஜோதிடம் சரகலையை வந்து நீங்கள் பயின்றீங்கன்னா காற்றை பற்றி இன்னும் தெளிவாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும் உங்களுடைய பிராணன் வந்து மூச்சு காற்று உங்களுக்கு உடம்புல உள்ளே போயிட்டு வரதை நீங்கள் சரியாக வந்து ப்ராப்பராக பார்த்து கவனித்து பொருத்திக்கோங்க ஏன்னா சில பேர் வந்து சுவாசம் வந்து சரியாக சுவாசிக்கிறது இல்லை அது மூலமாக உடம்பு வந்து நிறைய நோய்படுது உங்களுடைய சுவாசம் சரியாக உள்ளே போயிட்டு வெளியே வருதா ஆன்மோடய மையத்துக்கு அந்த தொப்புள் பகுதிக்கு போயிட்டு வருதா அப்படின்றத கவனித்து சுவாசிச்சுக்கோங்க சுவாசத்தோட ரகசியங்கள் என்னென்ன ரகசியங்கள் சுவாசத்தில் இருக்குது சுவாசம் எப்படியெல்லாம் நமக்கு பயன்படுது அப்படின்றத இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும் ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும் இன்னும் ரகசியங்கள்லாம் இருக்குது இதவே நம்ம தெளிவாக பேசணுன்னா அக்கு வேற ஆணி வேற நம்ம ஒரு ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கலாம் நான் ஒரு அடிப்படையான தகவல்களை உங்கள் உங்கள்கிட்ட வந்து சேர்க்குறேன் நம்ம தெளிவாக பார்க்கலாம் இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு மூச்சு காற்றை பார்த்தினா ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி